ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சப்கோ நிச்சய ஹை ட்ராமா பர், ட்ராமா மீது நம்பிக்கை. எல்லோருக்கும் ட்ராமா மீது நம்பிக்கை இருக்குதா? கையை உயர்த்துங்க. துனியா மே பி லோகிக் மே பி ட்ராமா கர்த்தே ஹை ஆக்டர். எல்லோருக்கும் ட்ராமா மேல நம்பிக்கை இருக்குது இல்லையா? ரங்கமஞ்ச் உலகத்தில் கூட ये भी एक स्टेज है. லோகிகத்துல கூட ட்ராமா பண்றாங்க, சொல்றாங்க. இது உலகங்கிற நாடக மேடையில் இது கூட ஒரு ஸ்டேஜ், உலகங்கிற ஸ்டேஜ். இந்த உலகத்தில் ஆக்ட் பண்ணக்கூடிய நம்ம அனைவரும் யாரு? நாம் அனைவரும் யாரு? ஆக்டர்ஸ், நடிகர்கள். நீங்கள் அனைவரும் இந்த சிஸ்டர் ரூபி ட்ராமாவில் ஆக்டர்ஸ், நடிகர்கள். அந்த ட்ராமாவில் கூட ஆக்ட் பண்ணுறாங்க. ட்ராமாவில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் அந்த ட்ராமாவில் நடிக்க முன்னாடி அந்த ட்ராமாவுடைய ஸ்டோரியை முதல்ல கேட்பாங்க, படிப்பாங்க. பிறகு பிறகு சொல்லுவாங்க, இந்த சினிமாவில் நடிக்கலாமா, எனக்கு அதில் எந்த பாகம் கொடுக்கப்பட்டிருக்குது, அதுக்கப்புறம் தான் முடிவு எடுப்பாங்க. என் கூட நடிக்கக்கூடியவங்கள்லாம் யாருன்னு கூட முதல்ல கேட்பாங்க. நான் நடிக்க போகிறேன், ஆனால் என் கூட நடிக்கக்கூடியவங்க யாரெல்லாம், எந்தெந்த நடிகர்கள் நடிக்க போகிறாங்கன்னு கேட்பாங்க. புரிந்த பிறகுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க, நடிக்கலாமா நடிக்க வேண்டாமான்னு. போரிவெளியில் திவ்ய ஜோதிங்கிற ஃபிலிம் ஷூட் பண்ணாங்க. எல்லா ஆக்டர்ஸையும் மவுண்ட் அப்புக்கு கூட்டிகிட்டு போயிருந்தோம், அங்கேயும் ஷூட்டிங் எடுத்தோம். அதில் ஒவ்வொரு ஆக்டர்கள்ட்டும் பேசும்போது அவர் கேட்டார்கள், வேறு யார் யார் ஆக்டர்கள் இன்னும் வரப்போகிறாங்கன்னு எங்கள்கிட்ட கேட்டாங்க. கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் நடத்தும்போது கூட யாரையாவது இன்வைட் பண்ண, விஐபியை இன்வைட் பண்ண போகும்போது அவர்களும் கேட்பாங்க தானே, வேற யார் யார் விஐபிலாம் வரப்போகிறாங்க கான்ஃபரன்ஸுக்குன்னு கேட்பாங்க இல்லையா? அதன் மூலமாக என் லெவலுக்கு இருக்கிறாங்களா விஐபி, அப்போ தான் நான் போகலாம் அப்படின்னு முடிவு எடுப்பாங்க. சர்வ மத சம்மேளன் நடந்தது, வெவ்வேறு மதத்தை சேர்ந்தவங்களாம் வந்திருந்தாங்க. அவர்களும் கேட்குறாங்க, எந்த தர்மத்தை சேர்ந்தால் எந்தெந்த தலைவர்கள் வராங்கன்னு கேட்பாங்க. அதை வச்சு தான் நான் வரலாமா வர வேண்டாம்னு முடிவெடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும், இந்த ட்ராமாவில் எனக்கு ரோல் என்ன, என் கூட வரக்கூடியவங்க யார் யார், நடிக்கக்கூடியவங்க யார் யார், இவர்களோட நான் நடிக்கவா நடிக்க வேண்டாமா அப்படின்னு முடிவெடுப்பாங்க. இந்த ஃபிலிமில் இந்த ஸ்டோரி நல்லா இல்லை, இந்த சினிமா நல்லா ஓடுமா ஓடாதெல்லாம் முடிவு எடுத்துட்டு தான் நடிக்க வருவாங்க. நல்ல சினிமா ஓடாதுன்னா அந்த சினிமாவில் நடிக்க மாட்டாங்க. இந்த சினிமாவில் கதை சரியில்லை, சின் நல்லா ஓடாது, நம்ம நடிக்கக்கூடாதுன்னு கூட முடிவு எடுப்பாங்க. ஆனால் நம்முடைய ட்ராமாவில், உலக ட்ராமாவில் நாம் எல்லோருமே நடிகர்கள். ஒவ்வொரு தனி மனிதனும் நடிக்கக்கூடிய நடிகர்கள். நாம் அப்படிப்பட்ட நடிப்பு நடிக்கிறோம். நம்முடைய சினிமாவுக்கு டைரக்டர் சிவ் பாபா. முழு சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஸ்டோரி என்ன என்பதை நமக்கு தெரியும் தானே? சத்தியத்தில் ஆரம்பத்திலிருந்து சங்கம் யுக கடைசி வரைக்கும் எந்த யுகத்தில்
யார் யாருக்கு ரோல் இருக்குது, யார் யார் வருவார்கள், எத்தனை பிரிவு எடுப்பார்கள், அங்கே உங்களுடைய வீடு எப்படி இருக்கும், தோட்டம் எப்படி இருக்கும், அங்குள்ள பழங்கள் பூக்கள் ஃபர்னிச்சர் எப்படி இருக்கும், நீங்கள் எப்படி பயணம் செய்வீர்கள், புஷ்பக விமானம் மூலமாக பாபா அவ்வக்த முறையில் பாபா சொல்லியிருக்கிறாரு. அங்கே எப்படி விலங்குகள் பறவைகள் எப்படி அழகாக குருவிகள் கிளிகள்லாம் பாடும், எப்படி எப்போதுமே வசந்த காலம் இருக்கும், அதிக வெப்பம் அதிக குளிர் இருக்காது, நதிகள் கூட அங்கே இருக்கும், மலையும் அங்கே இருக்கும், மலர்களும் அங்கே இருக்கும், எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் எல்லாமே மரியாதைப்படி இருக்கும். நாம் அனைவரும் ஆல்ரெடி ஈஸ்வர மரியாதைகளை எடுத்துக்கொண்டு அங்கே போகிறோம். முதல்ல நம்மை பாபா மரியாதை எப்படி நடக்க வைக்கிறார், அந்த காரணத்தினால மரியாதையினுடைய ஞானம் இருக்காது, ஆனால் மரியாதை எப்படி அங்கே நடப்போம், அதனுடைய சம்ஸ்காரம், மரியாதை எப்படி நடப்பதற்கான சம்ஸ்காரம் சங்கமிகத்தில் தான் பாபா சொல்கிறார் இல்லையா. இங்கே 3 மணி 4 மணிக்கு காலையில் எழுந்திருக்கோம், அங்கேயும் எழுந்திருப்போமா, காலையில் அங்கேயும் எழுந்திருக்கணுமா, எங்களுடைய சம்ஸ்காரம் அங்கேயும் என்ன ஆகும், தேவதைகள் இருப்பாங்க, லேட்டாக எழுந்திருப்பாங்களா, இங்கேந்த அந்த சம்ஸ்கார சுபாவத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா, அங்கும் கூட அந்த மரியாதைப்படி நாம் அனைவரும் நடப்போம். நாம் மரியாதைப்படி நடப்பதனால அங்கு இருக்கக்கூடிய பறவைகள் விலங்குகள் எல்லாமே மக்கள் ராஜா பிரஜைகள் எப்படி ராஜாவுடைய மக்கள் எல்லோருமே மரியாதைப்படி நடப்பார்கள். நம்முடைய ட்ராமா எப்படி இருக்குது, ஒவ்வொரு யுகத்தை பற்றியும் விளக்கமாக பாபா சொல்லியிருக்கிறார். நம்முடைய 84 பிறவிகளுடைய கதை, ஆதி மத்தியம் அந்தம், இந்த ஸ்டோரி பாபா நமக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டார். இப்பொழுது நாம் நம்முடைய நடிப்பை எப்படி நடிக்கணும்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்முடைய நடிப்பு என்ன, இன்றைய முறையில் கூட வந்திருந்தது இல்லையா, யாரோ உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் சாஸ்திரங்கள் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல சொன்னார் பாபா, இன்னைக்கு பாபா சொன்ன சொல்லுங்க, எங்களை மாதிரி அவ்வளோ சாஸ்திரங்கள் வேறு யாரும் படிக்கல, பக்தியும் கூட எல்லோரையும் கூட அதிகமாக பக்தி நாங்கள் தான் செய்திருக்கிறோம், பக்தி கூட நாங்கள் தான் ஆரம்பித்தோம், ஆவிபச்சார பக்தின்னு கூட நீங்கள் சொல்லுங்க, பக்தியை ஆரம்பிச்சதை நாங்கள் தான் சொல்லுங்க சொல்லியிருந்தாருல பாபா. இன்னைக்கு நாம் நம்முடைய நடிப்பை பற்றி தெரிந்திருக்கிறோம் இல்லையா, துவாபரயுகத்திலிருந்து நம்முடைய எந்த நடிப்பை நடித்து வருகிறோம், கலியுக கடைசியில் நம்ம எந்த நடிப்பை நடிக்க போகிறோம், முழு கதையையும் முழு ஸ்டோரியையும் பாபா நமக்கு கூறிவிட்டார். கூடவே நம் கூடவே யார் இருப்பார்கள், அங்கு நீங்கள்லாம் சவுத்தில் இருக்கிறீங்க, சவுத் இந்தியா சேவை இங்கே செய்கிறீங்க, நான் நார்த்லேருந்து வந்திருக்கேன், நீங்கள் சவுத்துலேருந்து இருக்கீங்க, அங்கேருந்து இங்கே வந்து உங்களுக்கு நான் சேவை பண்ணுறேன். 5000 வருஷம் ட்ராமாக்குள்ளே வெவ்வேறு யுகங்களில் வெவ்வேறு விதமான சரீரம் என்ற வேஷத்தை அணிந்து கொண்டு நாம் அனைவரும் நமக்குள்ள பல பிரிவுகளில் தொடர்பில் இருந்திருக்கிறோம், நானும் நீங்களும். ஆனால் பெயர் ரூபம் தேசம் காலமெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த 84 பிரிவினுடைய கதையில் எங்காவது எந்த விதத்திலையாவது நீங்களும் நானும் உறவில் சம்பந்தத்தில் தொடர்பில்
வந்திருக்கிறோம். பக்கத்து வீட்டில் இருந்திருக்கலாம், மேல் வீட்டில் குடியிருந்திருக்கலாம், ஏதோ ஒரு விதத்தில் வெவ்வேறு இடங்களில் நமக்குள்ள ஏதாவது ஒரு கான்டாக்ட் தொடர்பில் கண்டிப்பாக வந்திருந்திருக்கிறோம். அதனால தான் இன்று மீண்டும் இங்கே என்ன பண்ணுறோம், நீ சந்திக்கிறோம், கைத்தட்டுங்க. ஏன் நம்ம நம்மளை சந்திக்கிறோம், நீங்களும் நானும் முழு சிருஷ்டி சக்கரத்துக்குள்ள எந்தெந்த ஆத்மாக்களுடன் 5000 வருஷத்துக்குள்ள எத்தனை பேருடைய தொடர்பில் நீங்கள் வந்திருப்பீங்க, 5000 வருஷம் நாடகத்தில் எத்தனை பேருடைய காண்டாக்டில் நீங்கள் வந்திருப்பீங்க, தொடர்பில் வந்திருப்பீங்க, இத்தனை பேரோட சங்கல்ப யுகத்தில் கண்டிப்பாக சந்திச்சே ஆகணும். சங்கம் யுகத்தில் தான் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். லௌகிகத்தில் இத்தனை பேரை நம்ம சந்திப்போமா சொந்தக்காரங்கள்னு சொல்லி, இப்போ சொந்தம் போல சந்திக்கிறோமே. டிரான்ஸ்லேஷன் கேட்குறது தானே, கையை உயர்த்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ. நம்ம எல்லோருக்கும் தெரியும், நாம் அனைவரும் என்னுடைய நடிப்பு உங்களோட இந்த நாளில் நடிக்கணும்னு இருந்திருக்குது. எந்த ஆக்டர்ஸோட நம்ம ஆக்ட் பண்ணுவோம், நாம் எல்லோரும் ஏதாவது விதத்தில் தொடர்பு இல்லாமல் சந்திக்க மாட்டோம். ஆனால் இந்த நாடகத்தினுடைய டைரக்டர் யார், முக்கிய ஆக்டர் யார், அவருடைய நடிப்பு என்ன, அது கூட உங்களுக்கு தெரிந்து விட்டதல்லவா. எவ்வளவு காலம் இந்த டிராமா இருக்கு, 5000 வருடங்கள். ஆக்டர்ஸ் கேட்பாங்கல்ல சினிமாவில் நடிக்கக்கூடியவங்க, எவ்வளோ நேரம் சினிமா, 3 மணி நேரமா, 1.5 மணி நேரமா, 1 மணி நேரமா கேட்பாங்கல்ல, எவ்வளோ மணி நேரம்னு கேட்பாங்கல்லவா. நமக்கு அதுவும் தெரிஞ்சு விட்டது, 5000 வருடங்கள் நம்முடைய டிராமாவுடைய டியூரேஷன். இதில் நம்ம நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு சின்ன ஆத்மால 24 பிறவியினுடைய நடிப்பு அடங்கி இருக்குது. சின்ன ஆத்மா, கண்களால் பார்க்க முடியாத சிறு புள்ளியா இருக்கக்கூடிய ஆத்மால 84 பிறவியுடைய நடிப்பு அடங்கி இருக்குது. நேச்சுரலாக நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. உலக நடிகர்களுக்கு நடிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கொண்டிருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவங்கெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக நடிக்கிறாங்க. சினிமாவில் நடிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, அவருடைய கணவன் மனைவி, உண்மையிலே கணவன் மனைவி கிடையாது, இல்லைன்னா கூட மனைவி போல ஆக்ட் பண்ணணும், கணவன் போல ஆக்ட் பண்ணணும், பார்க்கறதுக்கு தெரியணும். உண்மையிலே இவங்க கணவன் மனைவி போல இவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க, ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க உலகத்தில். இதெல்லாம் பொய்யான ட்ராமா சினிமா. அந்த நடிப்பெல்லாம் என்னது, பொய்யானது. அவர்கள் செய்வதற்கு கொஞ்சம் கடினம் இருக்குது நடிப்பதற்கு. நான் அப்படி கிடையாது, அந்த பெண்ணுக்கு நான் கணவன் கிடையாது, கணவனாக நடிக்கணும்னா அதில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் நாம் நம்ம நடிப்பதெல்லாம் இயற்கையாக நேச்சுரலாக நடிக்கிறோம், நேச்சுரலாக இருக்கிறோம், கணவன் மனைவியாக நடிக்கிறோம். அவர்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. டயலாக் சொல்லி கொடுக்கணும், டயலாக்கை மனப்பாடம் பண்ணணும், டயலாக் பேசணும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமோ அந்த அளவிற்கு அவங்க முகபாவனை கொண்டு வரணும், அப்படி இப்படி பேச வேண்டியிருக்கும். அது நேச்சுரல் கிடையாது, ஆர்டிஃபிஷியல். எந்த நடிப்பாக இருந்தாலும் அந்த ஃபிலிமில் ஒரு சூட்சமான விஷயத்த நான் சொல்கிறேன். ஷூட்டிங் நடந்து கொண்டு இருந்தது, ஷூட்டிங் நடக்கும்போது நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு சின்ன கன்னியாக்கு நடிப்பு இருந்தது, மற்றவங்களும் பெரிய ஆக்டர்ஸ் இருந்தாங்க. அந்த கன்னியாவுடைய அண்ணன் அண்ணிலாம் வந்திருந்தாங்க. ஒரு டைலாக் ரொம்ப பெருசாக இருந்தது. அந்த கன்னியாவுக்கு டைலாக்கு ஞாபகம் இல்லை.
முழு டைலாக்கும் நினைவில் இல்லை. டைரக்டர் என்ன யுக்தி செஞ்சார் தெரியுமா? எதிரில் ஒரு படத்தை வச்சார். அந்த சித்திரத்தை பார்த்தே டைலாக் சொல்ல ஆரம்பிச்சாங்க. படங்களை வச்சு படத்தை பார்த்து டைலாக் சொன்னாங்க. உடனே நான் புரிந்து கொண்டேன், உலகத்தினருக்கு தெரியாது அந்த பொண்ணு படத்தை பார்த்து படத்தை பார்த்து டைலாக் சொல்லிக்கிட்டே இருந்தது. ஞாபகம் இல்லாதனால படங்களை எதிரில் வச்சுட்டாங்க. என்ன டைலாக் பேசணும், படங்களை. இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல், இயற்கையாக வருவதில்லை. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஹைதராபாத்தில் ஒரு செகந்திராபாத்தில் ஒரு ஃபிலிம் எடுத்தாங்க, 13 நாட்கள். அந்த ஃபிலிம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, 13 நாட்கள். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் இருந்தார். எல்லா ஆக்டர்ஸையும் போரிவெளி சென்டருக்கு கூட்டிகிட்டு வந்து ஞானம் புரிய வச்சு டயலாக் எல்லாம் அவங்களுக்கு புரிய வைத்தார். ஷூட்டிங் நடக்கும்போது அங்கும் நான் போயிருந்தேன். அந்த ஸ்டோரிக்குள்ளே கணவர் இறந்து போயிடுவார், ஆக்சிடெண்ட்டில் டிரைவிங்கில் இறந்து போயிடுவார் கணவன். 13 நாட்கள் அந்த விதிகள் இருக்குது, அந்த விதி நடந்து கொண்டிருக்கிறது. வேறு நடிகைகள்லாம் இருந்தாங்க. அழக்கூடிய நடிப்பு அந்த ஒரு பெண்ணுக்குன்றது ரியல் கிடையாது. கணவன் இறக்கலை, சினிமாவில் இறந்ததாக நடிக்கணும். அந்த இறந்து போனவரும் அங்கே இருக்கிறாரு. அவங்க ரியல் கிடையாது, ஆனால் இறந்து போன மாதிரி நடிக்கணும். கணவன் இறந்துட்டான்னா எப்படி ஒப்பார வச்சு அழுவாங்க? அப்படி அழணும், அழணும். பை சான்ஸு அந்த சிஸ்டர் நடிகை, அந்த பெண்ணு அழுதுகொண்டே சிரிச்சிட்டான். அந்த சிஸ்டர் சிரிச்சிட்டாங்க. ஏன் அழ வேண்டிய கட்டத்தில் நீ ஏன் சிரிச்சேன்னு கட் பண்ணிட்டார் அந்த ஃபிலிமை. ஏன்னா ஆர்டிஃபிஷியல் இல்லையா, உண்மையான அழுகன்னா கண்டினியூ ஆகும். இது பொய்யாக அழுகுறாங்க. இன்னைக்கு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க? நீங்கள் ஒவ்வொரு செயலுக்கும் நீங்கள் ஏதாவது நடிப்பை கற்றுக்கிட்டா வந்து நடித்தீங்க. காலையிலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நீங்கள் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இப்போது இது ட்ராமா. இந்த ட்ராமாவுடைய ஞானம் சங்கம் யுகத்தில் தான் நமக்கு மிகவும் அவசியப்படுது. இந்த ட்ராமாவுடைய ஞானம் சத்தியுகத்தின் திரேதாளியோட்டா வேறு எந்த யுகத்துலேயும் ட்ராமாவுடைய ஞானத்துக்கு அவசியம் இல்லை. ட்ராமாவுடைய ஞானம் நமக்கு இப்பொழுது சங்கமுகத்தில் தான் தேவைப்படுகிறது. ரெண்டு விஷயம் இருக்குது. ட்ராமா அந்த கேடயம் போல. கேடயம் பார்த்துருக்கீங்களா? எதிரில் இருக்க ஒரு வாளால் அடிக்கும்போது இவர் கேடயத்தால் என்ன செய்வார்? அந்த வாள் அடிப்படாமல் காத்துக்கொள்வார். ஞானம் என்பது கேடயம் போல. நம்முடைய வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான சூழ்நிலைகள் வரும். இன்று பாபா சொன்னார், வெவ்வேறு விதமான சம்ஸ்காரங்கள் எதிரில் வரக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாக நமக்கு டெஸ்ட் பேப்பர் வரும். பிறருடைய சம்ஸ்கார சுபாவம் என்ற சண்டை உங்கள் எதிரில் வரத்தான் செய்யும். பாபா சொன்னார்ல இன்னைக்கு, பிறருடைய சுபாவம் சம்ஸ்காரம் நமக்கு டெஸ்ட் பேப்பர் ரூபத்தில் நம்ம எதிரில் வரும். பாபா சொன்னார், சுப பாவனை, சுப விருப்பம் அவர்கள் மீது நீங்கள் வையுங்கள், அவர்கள் மீது இரக்கம் காட்டுங்கள். நீங்களும் துக்கம் அடையக்கூடாது, அவர்களிடம் மோசமான நடவடிக்கையும் வச்சுக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த ட்ராமாவை நாம் புரிந்தவர்கள். அவருடைய நடிப்பே அப்படிதான் நடிக்கணும்னு இருக்குது. அவருடைய ரோலே அப்படியே இருக்கும்போது எனக்கு பேப்பர் கொடுக்கணும், எனக்கு எக்ஸாம் கொடுக்கணும், அதுதான் அவருடைய ரோல். என்னை பரிபக்குவம் ஆக்குவதற்காக அவருடைய ரோல் எனக்கு டெஸ்ட் பேப்பர் தரணும். அவர் அவருடைய ரோலை நடிக்கத்தான் செய்வார். ஆனால் நான் என்னை எப்படி பார்த்து கொள்வது, காது பார்த்து கொள்வது,
நான் என்னுடைய ஸ்திதியை எப்படி அசாமல் ஆடாமல் வைத்துக்கொள்ளணும், இதை தான் நம்ம யோசிக்கணும். ஒவ்வொரு ஆத்மாவுடைய ரோலும் ட்ராமாவிலும் தனித்தனியாக இருக்குது. ஒருவருடைய நடிப்பு போல மற்றவருடைய நடிப்பு இருக்க முடியாது. ஒவ்வொருவருடைய பார்ட்டும் இதில் ஒன்றர் பாருங்க. ஒரு உலக சினிமாவில் எத்தனை ஆக்டர்ஸ், ட்ராமாவில் எத்தனை ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்க, ஆனால் இங்கே கோடிக்கணக்கான நடிகர்கள், கோடி 850 கோடி ஆத்மாக்கள் நடிச்சிட்ருக்கிறோம். கோடிக்கணக்கான பேர் ஸ்டேஜில் நடிச்சிட்ருக்கிறாங்க. இதில் ஒன்றர் என்னன்னா, ஒருத்தர் நடிப்பது போல இன்னொருத்தர் நடிக்க முடியாது. இது வெரைட்டியான சினிமா, உலகத்தில் எந்த டிராமாலும் அப்படி இருக்காது, சினிமாலையும் இருக்காது. இந்த ஒண்டர்ஃபுல் டிராமாவை நம்ம பார்க்கணும். அந்த டிராமாவில் சினிமாவில் என்ன பார்க்குறீங்க? இது உலக நாடக மேடையில் நடந்துட்டுருக்கு நாடகம். கோடிக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய சரீரம் கூட வெரைட்டி வெவ்வேறு விதமாக இருக்குது. ஒருத்தருடைய முகம் இன்னொருத்தருடைய முகத்தோட ஒப்பிட முடியாது. ஒருவருடைய நடிப்பு இன்னொருடைய நடிப்பாக ஒப்பிட முடியாது. ஒருவருடைய சுபாவம் மற்றவருடைய சுபாவத்தை ஒப்பிட முடியாது. ஒருத்தருடைய சம்ஸ்காரம் மற்றவருடன் ஒப்பிட முடியாது. ஒவ்வொரு ஆக்டரும் விசேஷமானவர்கள். ஏதாவது ஒரு விசேஷத்தன்மை அவரிடம் இருக்கிறது. அதனால தான் நடிப்பு கிடைச்சிருக்குது உலக நாடக மேடையில். சினிமாவில் கூட பார்க்குறோம், சின்ன ரோல் நடித்தாலும் அந்த நடிப்புக்கு அவர் தான் சூட் ஆவார். ஆகவே சின்ன ரோல் கூட அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, அவருக்கு தான் அதை நடிக்க முடியும். சின்ன ரோல் தான், கொஞ்ச நேரம் தான் வந்துட்டு போவார் நடிப்பில். ஆனாலும் இது விசேஷத்தன்மை இருக்குது. சரியாக அவர் நடிக்க தெரியலன்னா அந்த சின்ன ஆக்டர் கூட சேர்க்க மாட்டார் சினிமாவில். அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த உலக நாடகம் இடையில கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். யாருக்கு என்ன ரோல் கிடைச்சிருக்குதோ அது அந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய விசேஷத்தன்மையை பொறுத்து அந்த ரோல் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே இந்த ட்ராமா மிகவும் துல்லியமானது, பர்ஃபெக்டானது, அக்யூரட்டானது. இதில் கூட நிறைய குறைகளை நம்ம கண்டுபிடிப்போம், அப்படிதானே? நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், இவரை பாரு எவ்வளோ நல்ல ரோலு, என்னுடைய நடிப்பு பாரு, என்னுடைய தலையெழுத்தை பாரு, நான் எப்படி இருக்கிறேன், இதை விட நல்லா நான் இருக்கணும். இல்லைன்னா கூட எதிரில் இருக்காரு, அவர் போல எனக்கு நடிப்பு இருக்க கூட, எனக்கு ஏன் இப்படி உலகத்தில் கடவுள் இப்படி படைச்சிட்டாரு? நாம் என்ன பண்ணுறோம், ட்ராமாவில் குறைகளை கண்டுபிடிக்கிறோம். பாபாவுக்கும் சொல்கிறோம், பாபா பாபா எனக்கு ஏன் இந்த ரோலை கொடுத்துட்டீங்க, நீங்கள் அப்படி பண்ணுங்களேன், என்னோடய ரோலை மாற்றுங்களேன், என்னுடைய ரோலை மாற்றி அமைங்க பாபா. உலக நாடகத்தில் மாற்ற முடியும், இந்த நாடகத்தில் மாற்ற முடியுமா? முடியாது. பாபா எவ்வளோ நல்ல புரிய வச்சிருக்கிறாரு, திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். 3 மணி நேர ட்ராமா முடிஞ்ச பிறகு மீண்டும் இந்த ட்ராமா நடக்கும்போது எந்தெந்த சீனில் என்னென்ன டைலாக் இருக்குமோ அந்த நடிகர்கள் அந்த சமயத்தில் அந்த சீன் சின்னரில் வந்து நடிப்பார்கள். அந்த பேக்ரவுண்டு, பாட்டு, டைலாக் எல்லாமே 3 மணி நேரம் அக்யூரேட்டாக அப்படியே இருக்கும். இது கூட 5000 வருஷம் ட்ராமா ஷூட்டிங் ஆயாச்சு. இந்த 5000 வருஷம் மீண்டும் ரிப்பீட் ஆகும்போது அதில் என்ன வரும்? அதே அப்படியே ரிப்பீட் ஆகும். இதுவும் ட்ராமா, அந்த 3 மணி நேரத்துலேயும் ரிப்பீட் ஆகுது. இந்த 5000 வருஷத்தில் என்ன ஆகும்? இந்த ட்ராமா கூட மீண்டும் அதுபோல அப்படியே ரிப்பீட் ஆகும். ஆகவே யாருக்கு என்ன நடிப்பு கிடைத்திருக்கிறதோ, என்ன ரோல் எனக்கு கிடைச்சிருக்குதோ, மிகவும் நல்லதுன்னு முதல்ல மனசில் ஏற்றுக்கணும். என்ன ரோல் எனக்கு கிடைச்சிருக்குதோ மிகவும் நல்லதிலும் நல்ல ஆக்ட் நீங்கள் பண்ணலாம். அதில்
ஏன்னா உங்களுக்கு நடிப்பு கொடுத்தாச்சு, இதை நடித்து முன்னேறலாம் தானே. எல்லா ஆக்டரும் வந்த உடனே ஃபேமஸ் ஆயிடுவாங்களா? முத பிக்சர்ல ஃபேமஸ் ஆயிடுவாங்களா? யாராவது முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட்ல வருவாங்க, அப்புறம் சீரியல்ல வருவாங்க, டிவி சீரியல்ல சின்ன சின்ன படங்கள்ல சைடு ரோல் பண்ணுவாங்க. எவ்வளவு நல்ல நடிக்கிறாரோ, எவ்வளவு நல்ல நடிக்கிறாரோ, அது போல நல்ல சான்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். நாமும் கூட எந்த ஆக்டிங் என்ன ரோல் நமக்கு கிடைச்சிருக்குதோ, யாருக்கு என்ன நடிப்பு கிடைச்சாலும் அதை மிக முடிந்த அளவுக்கு மிகவும் அன்போட குஷியோட நல்லதும் நல்லவாக நாம் நடிக்க வேண்டும். பாபாவை நினைவு செய்வோம். என்ன நடிப்பு நமக்கு கிடைச்சிருக்குதோ குஷியோட நம்ம நடிக்கணும். யாருடன் நமக்கு நடிப்பு கிடைச்சிருக்குதோ அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூடவும் அன்போடு நம்முடைய நடிப்பை நடிக்கணும். சினிமாவில் கூட நிறைய நடிகர்கள் நடிகைகள் நடிக்கிறாங்க. எந்த நடிகன் நடிகை கூட நடிக்கணுமோ, விருப்பம் இல்லை என்றாலும் கூட நடிக்கும்போது நடித்து தான் ஆகணும். அந்த நடிப்பை நடிக்கலைன்னா வருமானம் இல்லாமல் போயிடும், வருமானம் இல்லாமல் போயிடும். விருப்பம் இல்லைன்னு கூட சொல்லக்கூடாது. யாரோட விருப்பம் இல்லையோ இருக்கோ நடித்து தான் ஆகணும். ஏன்னா வருமானம் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு நடிக்கும்போது பேமெண்ட் கிடைக்குது. அதுபோல் இங்கும் கூட நாம் யாருடன் என்ன நடிப்பை நடிக்கிறோமோ, அங்கு பைசா கொடுக்கல் வாங்கல் இருக்குது, இங்கு கர்மத்தினுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்குது, கொடுக்கல் வாங்கல் இருக்குது. இங்கு கர்மத்தை கொடுத்தல் கர்மத்தை வாங்குதல் இருக்குது. விரும்பினாலும் விரும்பாட்டிலும் நம்முடன் இருக்க கூட நம்ம நடிச்சுதான் ஆகணும். சில ஹீரோக்கு ஹீரோயினை பிடிக்காது, ஹீரோயினுக்கு ஹீரோ பிடிக்காது, நடிச்சுதான் ஆகணும். இது நம்முடைய கர்ம கணக்கு. ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா எடுக்க வேண்டியிருக்கும். நாமும் நம்முடைய நடிப்பை என்ன செய்யணும், நம்முடன் இருப்பவர்களுடன் நம்முடைய பாட்டை நடிக்கணும். நடிக்கிறது நடிக்கிறோம், ஏன் குஷியோடு நடிக்கக்கூடாது? மஜாவாக பண்ணுங்க, குஷியாக பண்ணுங்க. டிஸ்டர்ப் ஆகி அப்செட் ஆகி மனம் முடிஞ்சு அழுது கொண்டே நடிக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. என்ன நடிப்பு யாரோட கிடைச்சிருக்குதோ நடிக்கணும். கர்மத்தினுடைய கணக்கின்படி தான் ஒருவர் மற்றவரோடு சந்திக்கிறோம், வாழறோம், பிறவி எடுத்திருக்கிறோம். நமக்கு அந்த நடிப்பை நடித்துத்தான் ஆகணும். இந்த ரோலில் நடிப்பில் கூட அந்த உலக நடிப்பில் மங்களம் இருக்கோ இல்லையோ, ஆனால் இந்த ட்ராமா உலக நாடகத்தில் எல்லாமே மங்களம் செய்விக்கக்கூடிய ட்ராமா. இப்போ தற்காலத்தில் நமக்கு நன்மையாக தோன்றாது, ஆனால் போக போக இந்த ட்ராமாவில் எனக்கு மங்களம் கண்டிப்பாக ஏற்படுங்கிறது நிச்சயம். இந்த சங்கம யுகமே கல்யாணக்காரி யுகம். நம்முடைய டைரக்டர் சிவபாபா கல்யாணக்காரி. நமக்கு மங்களம் செய்விக்கவே நம்முடைய டைரக்டர் மங்களகாரி சிவபாபா வந்திருக்கிறார். நமக்கு நன்மை செய்ய, நமக்கு மங்களம் செய்ய டைரக்டர் சிவபாபா வந்திருக்கிறார். ஆகவே கவலை இல்லாமல் இருங்க. எனக்கு அமங்கலமான செயல் எதுவுமே ஏற்பட முடியாது. எந்த மனிதனும் எனக்கு அமங்கலம் செய்ய முடியாது. என்னுடைய கல்யாணக்காரி சிவபாபா வந்துட்டார், சமயமும் நல்ல நேரம் வந்துவிட்டது. கல்யாணக்காரி சிவபாபாவும் சமயத்தில் வந்துவிட்டார். எனக்கு மங்களத்தை தவிர அமங்கலம் என்பது ஏற்படவே முடியாது. சரிதானே? அதனால் எது எப்படி இருக்குதோ அதை நல்லதாக ஏற்றுக்கணும். இப்பொழுது தெரியாது உங்களுக்கு, போக போக உங்களுக்கு தெரியும், தெரிய வரும் எது நல்லது என்று உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சகோதரருக்கு வெளிநாட்டுக்கு போன்றிருந்தது,
அவருக்கு ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு. அவர் பாம்பேலேருந்து வெளிநாட்டுக்கு போகணும், அவர் வர வேண்டிய ஃப்ளைட் லேட்டு, அதனால் வெளிநாட்டுக்கு போகல, வெளிநாட்டு போக ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு, போக முடியலை, ஃப்ளைட்டு போயிடுச்சு. துக்கம் வந்தது, கொஞ்ச நாள் தெரிய வந்தது, மறுநாள் அந்த ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி ஆபத்துக்கு உள்ளாயிட்டு. நல்லது இவர் போகாமல் இருந்தார். நேற்று அவர் ஃப்ளைட்டில் போயிருந்தாருன்னா அவர் வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி என்னாச்சு? இன்னைக்கு பாரு, நேற்று உனக்கு அமங்கலம்னு துக்கப்பட்டு இருந்த, துக்கம் ஏற்படுது ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு, இன்னைக்கு குஷி ஆறாரு. ஏன் இந்த ஃப்ளைட் என்னாச்சு? ஆக்சிடென்ட்டுக்கு உள்ளாயிடுச்சு. அதனால் ட்ராமாவில் எல்லாமே மங்களம். ஆனால் அந்த நேரம் நமக்கு தெரியாது துக்கப்படுவோம், அந்த சமயத்தில் நமக்கு தெரியாது இருக்கும், அதனால் நம்ம துக்கம் அடைஞ்சிருதோம். உங்களுடைய வாழ்க்கையில் கூட எங்காவது சிறிய சிறிய ஒரு கஷ்டங்கள்லாம் வந்திருக்க கூடும். அந்த விஷயம் வந்தது உங்களுக்கு என்னாச்சு, எனக்கு தான் இந்த தலைவிதி இப்படி அமைஞ்சிருக்குதா, கொஞ்ச நாளைக்கு பிறகு தெரிய வரும், ஆஹா இது நல்லதுக்கு தான் ஏற்பட்டது. இது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இதேமாதிரி நடந்திருக்கும். ஏனென்றால் இந்த ட்ராமா எல்லோருக்கும் மங்களகரமான ட்ராமாங்கிறத நமக்கு புரிய வைக்கக்கூடிய ட்ராமா, மங்களத்தை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த ட்ராமா. இந்த ட்ராமா மங்களம் செய்விக்கக்கூடிய ட்ராமா. அது மட்டும் இல்லை, இந்த ட்ராமா ஏற்கனவே ஏற்பாடாகி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ராமா, புதுசாக ஒன்றும் ஏற்பாடு செய்யப்படவில்லை. ஏற்கனவே நடிச்சிருக்கிறோம், அதனால் கஷ்டம் கிடையாது. ஏற்கனவே கொடுத்த நடிப்பை தான் மீண்டும் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். புதுமை எதுவும் கிடையாது, எதுவும் புதிதல்ல. ஏற்கனவே என்ன நடித்து வந்தோமோ அதை தான் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு நிச்சயமாக அந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும். நான் இந்த விஷயத்தை வாங்கிறதுக்கு போயிருந்தேன், பொருளை வாங்க போயிருந்தேன், ஷாப்பிங்காக போயிருந்தேன். நான் வாங்க போனது வேற, வாங்கிட்டு வந்தது வேற. சில நேரம் அப்படி ஏற்படுது இல்லையா? ஏதாவது ஒரு பொருளை வாங்க போயிருப்பீங்க, அதை வாங்காம வேற பொருளை வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஏன் அப்படியே பண்ணீங்க? வீட்டிலேருந்து போகும்போது இதை தான் வாங்கணும்ட்டு போனீங்க, அங்கே போயிட்டு என்ன பண்ணீங்க? வேற பொருளை வாங்கிட்டு வந்துட்டீங்க. காரணம் ஏதோ இருக்கும். எதை வாங்க போனோமோ வாங்காம வேற வாங்கிட்டு வந்தீங்க. வீட்டில் வந்து யோசிப்பீங்க, அடாடாடாடா என்ன வாங்க போனேன், என்ன வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஏன்னா ட்ராமா அல்லவா இது, எதுவும் நம்ம உருவாக்க முடியாது. ஏற்கனவே ஏற்பாடாகி இருக்கிற ட்ராமா, ட்ராமாவுடைய அந்த வழியில் போய்கிட்டே இருக்கணும். ட்ரெயின் கூட அந்த ட்ராக்ல போகணும் இல்லையா, ட்ரெயின் அதனுடைய அந்த தண்டவாளத்தில் போகணும். சில நேரம் ட்ரெயின் கூட சில நேரம் என்ன ஆகிடும், தண்டவாளத்துலேருந்து கீழே இறங்கிடும். கீழே இறங்கணும்னு எவ்வளவு நஷ்டம், உயிரிழப்புலாம் ஏற்படுதுதா இல்லையா ரயில் விபத்து. நாமும் கூட நம்முடைய ட்ராமாங்கிற அந்த தண்டவாளத்திலிருந்து இறங்கிட்டோம்னா என்ன ஆயிடுது, நஷ்டம் ஏற்படுதுல்லவா. நமக்கும் கூட பிறருக்கும் கூட நஷ்டம் ஏற்படுது. ஏற்கனவே ஏற்பாடாகி உள்ள ட்ராமாங்கிற ட்ராக்ல நம்ம என்ன செய்யணும், ஆடாம அசையாம ட்ரெயின் போறது மாதிரி போய்கிட்டே இருக்கணும். அழிபற்ற அனாதி ட்ராமா இது. இப்பதான் உருவானது கிடையாது, அனாதி காலமா இந்த ட்ராமா நடந்துட்டு இருக்குது. இந்த ட்ராமா ஒரு பொழுதும் அழியாது. இந்த உலக நாடக ட்ராமா ஒரு பொழுதும் மாறாது, இதில் ஒன்றுமே மாற்ற முடியாது. அப்போ நம்ம ஏன் புத்தியை யூஸ் பண்ணணும்? ட்ராமாவில் உள்ளபடி தான் நடக்க போகுது, ஏற்கனவே ஏற்பாடான ட்ராமா. இதில் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? இந்த நடிப்பை நடிக்கிறது நமக்கு நேச்சுரல், ஈஸி, கஷ்டப்பட வேண்டிய விஷயமே இல்லை. நம்ம விரும்பாத சில விஷயம் நடக்குது. கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு பாபா சொல்றார், இது ட்ராமா.
ட்ராமா இல்லை, சும்மா கவலைப்படுங்க. ஏன் நடந்தது, எதுக்கு நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு சிந்தனை பண்ணீங்கன்னா கவலைப்பட்டு உனக்கு ஏதாவது நல்லது ஆக போகுதா? உனக்கும் பிறருக்கும் நன்மை ஏற்பட்டால் கவலைப்படு. நீ கவலைப்படுறதுனால நடக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஆகவே பாபா சொல்கிறார், என்ன நடந்தாலும் ட்ராமா என்று சொல்லி மனதனுடைய ஸ்திதியை சாந்தப்படுத்திக்கொள்ளணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மனசை தொந்தரவு அடைய வைக்கக்கூடாது. எதிர்காலத்தில் நல்ல நடிப்பாக நீங்கள் நடிக்க முடியும். டான்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, டான்ஸ் நடிகை டான்ஸ் பண்ணுறாங்க, ஸ்டெப்பு மாறி டான்ஸ் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் மாடி நடனம் ஆடிட்டேனே சரியா ஆடலே, பின்னாடி டிஸ்டர்ப் ஆகிறங்க. அப்புறம் அதே யோசிச்சா அடுத்த டான்ஸில் தடுமாடிடும். டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டோம்னா மேற்கொண்டு சரியாக டான்ஸ் ஆட முடியாது, தவறு ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் சரி பண்ணணும் இல்லையா, அப்போது தவறான ஸ்டெப்பு எடுத்த போது டிஸ்டர்ப் அடையாமல் இருந்தால் அடுத்த ஸ்டெப்பு சரியாக எடுத்து நடக்க முடியும். அதேபோல் ட்ராமாவில் என்ன ஒரு இன்சிடெண்ட் ஏற்பட்டாலும் டிஸ்டர்ப் ஆயிட்டோம்னா என்ன ஆகிடுவோம், நம்முடைய வரக்கூடிய எதிர்கால ரோலை கெடுத்துடுவோம். அதனால் பாபா எனக்கு என்ன பண்ணணும் தெரியலை, எனக்கு கோபமே வராது, இவர் எனக்கு கோபத்தை உண்டு பண்ணிட்டாரு. யார் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறாரோ அவர் அவருடைய ரோலை நடிக்கிறார், அவர் உங்களுடைய ரோலை டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு. அவர் சொல்லி நீங்கள் உங்களுடைய நடிப்பை கெடுத்துக்கொள்வீங்களா? எதிரில் உள்ளவர் ஏதோ டைலாக் பண்ணுறவர் தவறாக டைலாக் பண்ணுறாரு, அந்த உணர்வில் போய் தன்னுடைய டைலாக்கையும் தவறாக செய்யலாமா? ஒருத்தர் தவறு பண்ணிட்டாரு, அதை பார்த்து நான் என்னுடைய டைலாக் என்ன செஞ்சுக்கக்கூடாது, மாற்றிக்கொள்ளக்கூடாது. டைரக்டருக்கு சொல்ல முடியுமா, எதிரில் டைலாக் சொன்னவர் தவறாக சொன்னார், அதனால் நானும் சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொன்னால் டைரக்டர் ஒத்துக்கிடுவாரா? என்னாகும், நாமளும் அப்படி சொல்லக்கூடாது, அவர் எனக்கு கோபத்தை ஏற்படுத்தினாரு அதனால் கோபப்பட்டேன் அப்படி சொல்லக்கூடாது. பிறர் என்ன தவறு செய்தாலும் அவர் தவறை பார்த்து நான் தவறு செஞ்சேன்னா எனக்கு தான் பனிஷ்மெண்ட்டு, எனக்கு கொடுத்த ரோலை நான் சரியாக நடிக்கணும், பிறரை பார்த்து என்னோட நடிப்பை மாற்றிக்கக்கூடாது. பிறருடைய நடிப்பை பார்த்து உங்களுடைய நடிப்பை நீங்கள் நடிக்காதீர்கள். பிறருடைய ஆக்டிங்கை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ட்ராமாவில் உங்களுடைய நடிப்பை நடிக்காதீர்கள். அவரும் தவறு செய்வார், நீங்களும் தவறு செய்வீங்க. அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் எத்தனை தவறு செய்கிறாரோ அத்தனை தவறையும் நானும் செய்ய வேண்டியிருக்கும். அதனால தான் பாபா சொல்கிறார், யார் சரியாக நடிக்கிறார்களோ, மம்மாவை பாருங்கோ பாபாவை பாருங்கோ எவ்வளோ அழகாக அவங்களோட ரோலை நடிச்சிருக்கிறாங்கோ, பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கிறாங்கோ, அவர்களை பார்த்தால் நீங்களும் பர்ஃபெக்டாக நடிப்பீர்கள். யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை பார்த்து நீங்கள் உங்களுடைய ஆக்டிங்கை மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் நீங்களும் அவர்கள் செய்த தவறையை நீங்கள் செய்வீர்கள். ஆகவே ஆத்மாவிற்கு ஆத்மாவை பார்க்கக்கூடாது. அவர் அவருடைய நடிப்பை நடிக்கிறார், நான் எனக்கு என்ன நடிப்பு கிடைச்சிருக்குதோ அதை நல்லதிலும் நல்லபடியாக நடிக்கணும். பிறருடைய குற்றத்தையோ பிறருடைய குறைகளையோ பார்த்து நான் என்னை மாற்றிக்கொள்ள கூடாது, என்னுடைய கான்சியஸில் பிறருடைய நடிப்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. நான் எதுக்கு பிறருடைய பிரபாவத்தில் வந்து என்னை நான் தவறு செய்யும்படி வைத்துக் கொள்ள வேண்டும், நான் எனக்கு கொடுத்த நடிப்பை சரியாக நடிக்கணும். ஏன்னா இது ஏற்கனவே ஏற்பாடான நாடகம், அவருக்கு நடிப்பு அப்படி, அவர் அப்படியே நடிப்பார்,
பிக்சரில் கூட பார்த்துருப்பீங்க. சில தடவை ட்ராமாவில் பார்த்து பார்த்து சிலருக்கு மனது கூட கஷ்டமாயிடும், என்ன இவர் தவறு செய்கிறார். பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சொல்லுவாங்க, ஏய் என்ன இவ்வளவு மோசமாக நடிக்கிறாரு, ஏதோ நமக்கு நடக்க மாதிரி, அவர் ஏதோ சினிமாவில் தவறு பண்ணுவார். அதை இவங்க ஃபீல் பண்ணுவாங்க, இது சினிமா திரையில் நடந்துட்டுருக்கு, ரியல் வாழ்க்கை கிடையாது, இது ஆர்டிஃபிஷியல். ஆனாலும் பார்க்கும் பொழுது அந்த டிஃபெக்டை பார்த்து இவங்க என்ன, ஐயோ இப்படியா கொலை பண்ண போகிறானே, வெட்ட போகிறானே, குத்த போகிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. நமக்கு நம்முடைய ரோல் வரும்போது நம்ம பார்க்கணும். சிலர் ஹாஸ்யமாக நடிப்பாங்க, அதை பார்த்து சிரிப்போம். ஒரு திரையில் நடக்கக்கூடிய சினிமா பார்த்து கூட நம்முடைய மென்டல் அதில் மூழ்கிடுது, அந்த சினிமாவுடைய பிரபாவம் நம் மீது படுகிறது. அதே போல உலகத்தில் பிறர் தவறுகளை செய்கிறார்கள். வில்லன் ஆக்ட் பண்ணக்கூடியவர் வில்லனாக தான் நடிப்பார், அவர் பர்ஃபெக்ட் வில்லன் நடிப்பு நடித்தாதான் வில்லன் நடிகர்னு அவர் சொல்ல முடியும். நம்முடைய நடிப்பு ஹீரோ நடிப்பு, நல்லதாக நடிக்கணும். வில்லனுடைய நடிப்பை பார்த்து நானும் ஹீரோ வில்லன் போல நடிச்சா என்ன ஆகும், டைரக்டர் அவரை அப்ரிசியேட் பண்ணுவாரா என்ன? வில்லனை பார்த்து சொல்லுவார், நீ கரெக்டாக நடிச்சிட்ட, உனக்கு வில்லன் நடிப்பு கொடுத்தோம், நீ வில்லன் போல நடிச்சிட்டேன்னு அவர் ஷபா சொல்லுவார். அதே போல இங்கே உலக நாடகத்தில் பாபா என்ன சொல்கிறார், பிரகிருதி மனிதர்கள் இயற்கை அவ்யுக்த முறையில் பாபா சொல்லியிருக்காரு, எல்லாம் உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் கொண்டு வரும், பிராமண குடும்பத்திலிருந்து தான் உங்களுக்கு பேப்பர் கூட வரும்னு பாபா சொல்லியிருக்கிறாரு. பரீட்சை வந்து தானே ஆகணும், நீங்களாம் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க தானே, ராஜயோக படிப்பு, இந்த படிப்பில் எக்ஸாமே இல்லைன்னா எப்படி முன்னேற முடியும், எக்ஸாம் இல்லாமல் டிகிரி கிடைக்குமா, பொசிஷன் கிடைக்குமா, பதவி கிடைக்குமா? உலகத்தில் எந்த படிப்பும் அப்படி கிடையாது, வரிசை இல்லாமல் கிடையாது. நானும் படிப்புக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு பேப்பரும் இருக்கத்தான் செய்யும், டெஸ்ட் பேப்பர் இருக்கத்தான் செய்யும், எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு முன்னேறி இருக்கீங்க, எவ்வளவு உங்களுக்கு அந்த படிப்பில் ஞாபகம் இருக்குதும், அந்த ஞாபகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ரோலை நடிக்கிறீங்களா இல்லை மறந்துட்டு நடிக்கிறீங்களா? ஞானம் கேட்டோம், ஆனால் சூழ்நிலை வரும்போது அந்த ஞானத்தை அப்ளை பண்ணீங்களா இல்லையா, மறந்துட்டோமா, என்ன நான் மறந்துட்டேன்னா அந்த பேப்பரில் ஃபெயில் ஆகிட்டா என்ன ஆகும்? எந்த சூழ்நிலையிலும் அந்த ஞான பாயிண்ட் ஞாபகத்தில் வந்து வைத்துக்கொண்டு நம்முடைய ரோலை நடிக்கணும். பேப்பர் வரத்தான் செய்யும், வரும், பாபா இதுவும் சொல்லியிருக்கிறாரு. எவ்வளவு நீங்கள் அதிகமாக படிப்பை படிப்பீங்களோ, உயர்ந்த படிப்பு படிப்பீங்களோ, உயர்ந்த டெஸ்ட் பேப்பரும் உங்களுக்கு வரத்தானே செய்யும். யுத்தத்தில் கூட யார் பல்வானாக இருப்பாரோ அவரை பல்வான் வந்து சண்டை போடுவார். எவ்வளோக்குள்ள முன்னேறீங்களோ அவ்வளோக்குள்ள டெஸ்ட் பேப்பர் உங்களுக்கு எதிரில் வரத்தான் செய்யும். ஏனென்றால் இது ட்ராமா. பேப்பர் நான் பாஸ் ஆவதற்காக வருது, நான் பாஸ் ஆகியே தீருவேன், என்னை முன்னேற வைப்பதற்காக டெஸ்ட் பேப்பர் வருது, இது ட்ராமாவில் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோலை நடிச்சிட்டு இருக்கிறாங்க, நான் என்னுடைய ரோலை பர்ஃபெக்டாக நடிக்கணும். ஒவ்வொருத்தருடைய நடிப்பும் வெவ்வேறு விதமாக தான் கண்டிப்பாக இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒரே நடிப்பு நடிக்க முடியாது. நாங்கள் எல்லோருமே ஹீரோயின் ஹீரோயின் பாட்டு தான் நடிப்போம் அப்படி எல்லா ஆக்டர்ஸ் சொன்னால் டைரக்டர் என்ன செய்வார், என்ன சொல்லுவார், நாங்கள் எல்லோரும் ஹீரோ ஹீரோயின் நடிக்கணும்னு சொன்னால்? இந்த 60 ருபி டிராமாவில் நாம் அனைவருமே லட்சுமி நாராயணன் ஆயிடுவோமா? எல்லோரும் ஆக வேண்டியது இல்லை, வேற எதுவும் பண்ண வேண்டாம், நாங்கள் எல்லாரும் லட்சுமி நாராயணன் சொன்னால் நடக்குமா டிராமா? வெவ்வேறு விதமான நடிப்பை எல்லோரும் நடித்தானே ஆகணும், இல்லைன்னா இந்த முழு 5000 வருஷம் நாடகம் எப்படி நடக்கும்? ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது, அந்த ராஜ்யத்தில் ஸ்தாபனம் ஆகிக்கொண்டு இருக்குது. வெவ்வேறு விதமான நடிகர்கள், ராஜா ராணி, வேலைக்காரன் வேலைக்காரி, பிரஜைகள், பணக்கார பிரஜை, ஏழை பிரஜை, சண்டாளன், சண்டாளச்சி, எல்லா ரோலும் வேணும் தானே, சண்டாளர்களும் அபிஷேகம் தானே.
யார் ஞானம் கேட்டு பாபா குழந்தையா இருக்கிறாங்களோ அவங்க தான் ராஜாராணி பிரஜையும் ஆகுறாங்க, சண்டாள நிலையும் அடையிறாங்க. இங்கிருந்து தான் அந்த பதவி எல்லாமே செலக்ட் பண்ணப்படுகிறது. யாருக்கு என்ன ரோல் கிடைக்குதோ அப்படிதான் முயற்சி செய்வாங்க. அறகுறையா இருப்பாங்க, ஞானம் கேட்க மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல வருவாங்க. அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய பார்ட்டி சத்தியத்தில் சாதாரண பதவிக்கு வரணும். நாம ஃபைனல் சர்டிஃபிகேட் யாருக்கும் கொடுக்க கூடாது. அவருக்கு ரோல் என்ன எதிர்காலத்தில் நடிக்கணுமோ அப்படிதான் இப்ப ஞானத்திலையும் இருப்பாரு. எதிர்காலத்தில் அவர் அந்த பதவி தான் அடையணும்னு அந்த ரோலை இப்போ நடிச்சுட்டு இருப்பார் சங்கமுக பிராமண வாழ்க்கையில். ஆனால் யாரையும் பார்த்து யாருடைய ரோலையும் பார்த்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அவரவர் சம்ஸ்காரம் சுபாவத்துக்கு தகுந்தவாறு ரோலை நடிச்சிட்டு இருக்கிறாரு. நான் என்னுடைய பொசிஷன் எந்த நிலையை அடையணுமோ அதுக்குண்டான முயற்சி செய்யணும். நான் அப்படிப்பட்ட உயர்ந்த ரோலை போய் அங்கே நடிக்கணும். நான் பிறரை பார்த்து என்னுடைய ரோலுடைய நடிப்பை டிஸ்டர்ப் பண்ணிக்கொள்ளக்கூடாது. எனக்கு என்ன ரோல் இருக்கோ அதை சரியாக நடிக்கணும். எல்லோரும் ஒன்று போல நடிக்க மாட்டார்கள். எல்லாத்துலேயும் மாற்றங்கள், வித்தியாசங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆகவே டிராமா நம்மை பயமற்றவராக ஆக்குறது, கவலையற்றவர்களாக ஆக்குது. இந்த டிராமா ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, இதில் ஆச்சரியம் எதுவும் கிடையாது. கொரோனா டைம் இருந்தது எல்லாருக்கும் தெரியும் தானே, முன்னுக்குட்டியே தெரியுமா என்ன? பாபா சொல்றார், என்ன ஏற்பட்டாலும் திடீரென்று ஏற்படும்னு பாபா சொல்லியிருக்கிறார். பல டேட் சொல்லிச்சா, கொரோனா இந்த டேட்டில் வரும்னு தெரிவிச்சிருந்து தான் டிராமா நமக்கு சொல்லிச்சா? கிடையாது. பிராமணர்கள் என்ன நினைச்சோம், பாபா ஏற்கனவே சொல்லியிருந்தாரு இப்படிலாம் வரும்னு. நமக்கு பயமே இல்லை, கவலையே இல்லை. நம்முடைய பாபா நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ நமக்கு யோகம் பண்ணுறதுக்கு, வீட்டில் இருந்த ஞானம் கேட்கறதுக்கு, வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்து யோகா பண்ணுறதுக்கு நேரம் கிடைச்சது இல்லையா? ஆன்லைனில் எல்லோருடைய கிளாஸையும் கேட்டோம். முதல்ல விரும்பினோம், வெளிநாட்டில் உள்ள சகோதரியை நமக்கு அனுபவம் சொன்னால் நல்லா இருக்கணும்னு விரும்பினோம். ஆனால் பகவான் வீட்டில் இருந்து கொண்டே வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரியுடைய கிளாஸ் எல்லாம் வீட்டில் இருந்தே கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு பக்கம் கொரோனா கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கு, ஆனால் அந்த சமயத்தில் நம்முடைய மங்களத்தை நம்ம ஏற்படுத்தி கொண்டோம். ஒரு வருஷம், ஒன்றரை வருஷம் கொரோனா பீரியடில் யார் தன்னுடைய மங்களத்தை பார்த்தார்களோ, ஞானம் யோகத்தில் பக்கவாக இருந்தார்களோ, ரொம்ப போதையில் இருந்தார்கள், அந்த நேரத்தை வீணடித்தவங்க வீணடித்தவங்களும் ஆயிட்டாங்க. அகல்யாணம் இருக்கக்கூடிய சமயத்தில் கூட குழந்தைகளுக்கு கல்யாணம் ஏற்பட்டது. எந்த அகல்யாணம் அமங்கலமான சமயத்தில் கூட உங்களுக்கு மங்களத்தை எப்படி ஏற்படுத்திக்கொள்ள முடியும் என்பதுக்கு தான் பாபா ஐடியா கொடுக்கிறார். எந்த கஷ்டம் வந்தாலும் திடீர்னு தான் வரும், சொல்லிக்கிட்டு வராது, நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு வராது. இந்த கொரோனா ஏன் வந்தது, ஏன் அப்படி ஆச்சு? பாபா சொன்னார், டிராமாவுடைய ஞானம் யாருடைய புத்தியில் இருக்குதோ அவர்கள் ஆச்சரியப்படவே மாட்டார்கள். ஏ என்னாச்சு, அப்படி ஆகவே கூடாதே பாபா. பாபா ஏற்கனவே சொல்லிட்டார், என்ன ஏற்பட்டாலும் அது திடீரென்றுதான் ஏற்படும், முன்கூட்டியே நமக்கு அறிவித்து கொண்டு வராது. என்னுடைய சரீரத்தில் ஒரு நோய் வருது, ஐயோ என்னாச்சு, என்ன ஆக போதோ, என்ன ஆக போதோ, எப்படி ஆக போதோ, என்ன ஏற்பட்டாலும் திடீரென்று தான் ஏற்படும். ரொம்ப நெருங்கிய உறவினருடைய இறப்பு கூட திடீர்னு தான் ஏற்படும். எனக்கு ஒரு நிமிஷம் லேட்டாச்சு கிளாஸுக்கு வரதுக்கு. காரணம் என்னவென்றால், இன்னைக்கு இப்போ கிளாஸ் கூட சென்ட்ரலேருந்து எனக்கு போகணுன்றது, ஒரு குடும்பத்தினர் வந்துக்கிட்டு இருக்காங்க கிளாஸுக்கு.
எந்த வீட்டில் வசிக்கிறாங்களோ அந்த வீடு டெவலப்மெண்ட்டில் இருந்துட்டுருக்கு. வேறு வீடு வாங்கிட்டாங்க, அவங்க சாமானெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாலாவது மாடியில் இருந்தாங்க, மூன்றாவது மாடியில் ராத்திரி ஒரு ஃபோன் விழி தூங்கிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டினுடைய மாடி செகண்ட் ஃப்ளோரில் போய் விழுந்துடுச்சு. மூன்றாவது மாடியினுடைய சுவரு ரெண்டாம் மாடியில் விழுந்துட்டு செகண்ட் ஃப்ளோரில் வந்து விழும். இப்போ எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. ரெண்டாவது மாடியில் உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. இது இப்போ நான் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி பாம்பேயில் அந்த வீட்டில் நடந்த விஷயம். மூணாவது மாடி விழுந்து ரெண்டாவது மாடியில் விழுந்திருக்கு, உடஞ்சி ரெண்டாவது மாடியில் விழுந்திருக்கு. அங்கு வசிக்கக்கூடியவர்கள் சாமான்களை வெளியில் கூட இப்போ எடுக்க முடியாது. அந்த ஞானத்தில் இருக்கிறாங்க. எது முக்கியமான பொருளோ அதை மட்டும்தான் எடுத்து ட்ராமா படி ஏற்கனவே புது வீடு வாங்கிட்டாங்க. யார் வாங்கலையோ வீடு இல்லாமல் ஆயிட்டாங்க. இவங்களாவது பிக்கே வீடு வாங்கியிருக்கிறாங்க. சாமானை காலையில் இறக்கணும், ராத்திரி இந்த இன்சிடெண்ட் ஆகிட்டு. பாபாவுடைய குழந்தைகள் பாபாவுடைய பாலனையில் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். எந்த ஒரு ஆக்சிடெண்டோ கஷ்டமோ இயற்கையினுடைய ஆபத்து எல்லாமே திடீரென்று தான் ஏற்படும், சொல்லிட்டு வராது. புயல் அடிக்கும், ஏதாவது ஒன்று திடீர்னு தான் ஏற்படும். ஆகவே தான் பாபா நமக்கு ட்ராமாவுடைய ஞானத்தை புரிய வச்சு நமக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆக்கிறாரு. மனதார புத்தியால் நம்ம தயாராகிட்டோம். எல்லா அஸ்திர சஸ்திரங்களையும் பாபா ஞானத்தின் மூலமாக கொடுத்துட்டாரு. என்ன ஏற்பட்டாலும் பயப்படாமல் இருக்கணும். ஏன் வந்தது என்ற கேள்வியும் நம்ம மனசில் வரவே கூடாது. ஏன் ஏற்பட்டது, அப்படி தான் இப்படி தான் நடக்குமா, அப்படி கேள்வியெலாம் வரக்கூடாது. இந்த கேள்வியே வரக்கூடாது. பாபா ஏற்கனவே சொல்லிட்டார், எல்லாத்துக்கும் புஷ்டா போய்க்கே கற்றுக்கொள்ளணும். பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். இவ்வளவு நாள் சென்டரில் இருந்த சகோதரன் சகோதரி வீட்டுக்கு போயிட்டாங்க, சென்டருக்கே வரது இல்லை. அப்படியே ஏற்படுமா? இது மாதிரி கஷ்டமான கேள்வியெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாது. என்ன தான் நடக்காது, ட்ராமாவில் என்ன நாள் நடக்கும், எப்படி நாள் நடக்கும்? பாபா சொல்கிறார், மகாரதிகளோட மாயா விடுவதில்லை, கடைசி வரைக்கும் விடாது, ஏதாவது தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ கவனமாக எல்லாரும் ரொம்ப உஷாராக கவனமாக இருந்து தான் ஆகணும். கடைசி வரைக்கும் மாயா யாரையும் விடாது. கடைசி வரைக்கும் நாம் முயற்சியை விடாமல் பிடிச்சிட்டு இருக்கணும். நாம் பாபாவுடைய கையை விடாமல் கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டே இருக்க வேண்டும். விடக்கூடாது பாபாவுடைய நினைவை, பாபாவுடைய கையை. நாம ஒரே கடை, பாபாங்கிற கடையில் தான் என்ன வேணாலும் வாங்கி கொள்ளணும். மாயை பல பகட்டுகளை காமிச்சாலும் போகக்கூடாது. கடைசி வரைக்கும் பாபாவுடைய கையை பிடித்து கொண்டே இருக்கணும். இவ்வளோ வருஷமாக மாயாட்ட சரக்கு வாங்கிட்டு இருந்தோம், இப்போ மாயை வந்து தொந்தரவு தரும், என்னுடைய சரக்கு வாங்கிக்கன்ட்டு வாங்கக்கூடாது. யாருக்கு என்ன விதமான இடைஞ்சல் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும் பாபா கைவிட்டு போனால் நாம் கலங்கக்கூடாது. ட்ராமா ஏன், எதுக்கு, எப்படி கேள்வி வரக்கூடாது? இப்படி கேள்வி கேட்டுட்டு இருந்தால் நம்ம முன்னேறவே முடியாது, அவர்கள் முடிவு எடுக்கவே முடியாது. அதுலேயே மாட்டிக்கிட்டு இப்படி ஆகிப்போச்சு, இப்படி ஆகிப்போச்சு, ஏனது, எப்படி ஆனது, நம்முடைய சுவாசம், சங்கல்பம், எனர்ஜி எல்லாம் அதில் வேஸ்டாக போய்விடும். ஆகவே தான் பாபா சொல்லியிருக்கிறாரு,
நெகட்டிவான விஷயத்தை கூட நீங்கள் பாசிட்டிவாக மாற்றுவதற்கான முயற்சி செய்யணும். நெகட்டிவில் கூட பாசிட்டிவான மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணும். கூட சிக்ஸ்டர் வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு தான் வந்தாங்க. ஆக்சுவலாக உஷாபெயின் வரதா இருந்தது இந்த ப்ரோக்ராம் பட்டிக்காக. உஷாபெயின் பாத்ரூமில் விழுந்துட்டாங்க, அதனால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. 3-4 வாரம் அவங்க ரெஸ்ட் எடுத்தாகணும், வர முடியாது அவங்க. அண்ட் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, உஷாபெயின் சொன்னாங்க எனக்கு இப்படி இப்படி ஆகிடுச்சு, நீங்கள் போக முடியுமான்னு என்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணாங்க. திடீர்னு தான் எனக்கு ப்ரோக்ராம் அங்கே வர வேண்டியது. உஷாபெயின் இடத்துக்கு நான் வந்துருக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன். இதில் நான் வந்து தான் பட்டி பண்ணணும்னு இருக்கு. எனக்கு மங்களம், எனக்கு இவ்வளோ நேரம் உங்கள் கூட யோகத்தை கை தட்டலாம். ஏன் ஞான சிந்தனை பண்ணுறேன், உங்களை சந்திக்கிறேன், உங்களோட யோகா பண்ணுறேன். அங்கேருந்த வேலையில் தான் பிஸியாக இருப்பேன் என்னுடைய சென்டரில் பாம்பேயில். ஆனால் பாபா எனக்கு அங்கே அனுப்பியிருக்க, எனக்கு ரொம்ப மஜாவாக இருக்குது. உங்களோட நான் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்ருக்கேங்கிறாங்க, குஷியாக இருக்கிறேன் நான் அப்படிங்கிறாங்க. இதில் எனக்கு நிறைய மங்களம், எனக்கு நிறைய நன்மை. இதில் நல்லதை பார்க்கணும். இதில் கூட சில சிந்திக்கலாம். எனக்கு ஏற்கனவே சொல்லியிருந்துருக்கலாம்ல, எனக்கு என்ன கூப்பிடவே இல்லையே, நான் எதுக்கு போகணும். யோசிக்கிறவங்க எப்படினாலும் யோசிக்கலாம். ஆ ஆ உஷாபின் கீழே விழுந்ததுனால என்னை போக சொல்கிறாங்க மெட்ராஸுக்கு, சென்னைக்கு அப்படின்லாம் நான் யோசிக்கலை. நீங்கள் எப்படி பாருங்க பாபா, ட்ராமாவில் எனக்கு நன்மை, உங்களுக்கு நன்மை ஏற்படுவதுக்கா ட்ராமாவில் எனக்கு ஆனந்தத்தை அனுபவிக்கணும். பகவான் எனக்கு திடீரென்னு சென்னைக்கு போகணும் அந்த சான்ஸை கொடுத்துருக்குறாரு, இதை தான் யோசிக்கணும். எனக்கு என்ன, ஏன் முன்னக்கூட்டி எனக்கு சொல்லலை, முன்னாடியே சொல்லியிருந்தா நான் போயிருப்பேனே சென்னைக்கு, என்னை சென்னைக்காரங்க கூப்பிடவே இல்லையே அப்படின்லாம் நான் யோசிக்கலை. நெகட்டிவாக யோசிக்கலை. எப்போதுமே பாசிட்டிவ் 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 திங்க் பண்ணிட்டு இருந்தால் தான் நல்லது. நான் என்னுடைய யோசனை, என்னுடைய சம்ஸ்கார் எனக்கு துக்கமும் கொடுக்கும் சுகமும் கொடுக்கும். எப்படி யோசிக்கிறோமோ அதனால தான் சுப தர்சனம். தன்னைத்தானே பாருங்கள், எனக்குள்ள என்ன குறைகள் இருக்குது அதை நான் நீக்கணும், அந்த குறைகளை நீக்கணும். அப்போதான் ஆனந்தத்தில் இருக்கலாம், சுகமாக இருக்கலாம். ஒவ்வொருத்தருடைய ரோலும் தனித்தனியாக இருக்குது, அவரவர் அவர் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இன்னும் எது மாற்றமும் இருக்காது. அதனால் நெகட்டிவில் கூட பாசிட்டிவாக தான் நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போ தான் சுகத்தினுடைய அனுபவத்தை செய்ய முடியும். உங்களுடைய பாசிட்டிவ் விருத்தி மூலமாக பிறருடைய நெகட்டிவ் கூட மாற்றிக்க முடியும். தன்னுடைய பாசிட்டிவ் விருத்தி மூலம் தன்னுடைய நெகட்டிவ் கூட நீக்க முடியும். அப்படிப்பட்ட சக்திசாலியாக நீங்கள் இருக்கணும். நமக்கு நடந்த நெகட்டிவில் கூட பாசிட்டிவ் அப்ரோச், கொஞ்சம் பொறுமை. நிறைய நாள் நம்ம பாசிட்டிவ் வச்சு தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் நம்ம மூலமாக நீக்க முடியும், நமக்கும் நீக்க முடியும், பிறருக்கும் நீக்க முடியும். நாம் பல நாட்கள் மோசமானவங்க மேல பாசிட்டிவ் வச்சோம்னா பல நாட்கள் செய்தா கண்டிப்பா மாறிவிடும். அப்படி பாசிட்டிவ் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். என் கூட யார் இருக்கிறாங்க, யாருடைய ஞானம் என்னிடம் இருக்கிறது, நான் என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நிறைவேறும், பாசிட்டிவ் திங்கிங் நிறைவேறும். கொஞ்சம் சமயம் எடுக்கும். பாபா முரளியில கூட சொல்லியிருக்கிறாரு, பிறர் மாறுறாங்களோ இல்லையோ அவர்களுக்கு சுப சங்கல்பம் சுப சிந்தனை வைத்து கொண்டே தான் நீங்கள் மாறிடுவீங்க, நீங்கள் நல்லவங்களாக ஆகிடுவீங்க. நீங்கள் நல்ல விவகாரம் செய்யுங்க, சுப சங்கல்பம் வைங்க,
உங்கள் தரப்புலேருந்து நீங்கள் பாசிட்டிவாக அனுப்பிகிட்டே இருங்க. பிறர் மாறினாலும் மாறாவிட்டாலும் உங்களுக்கு அதன் மூலமாக அதிக நன்மைகள் ஏற்படும். வீணான எண்ணம் வராது, நெகட்டிவ் எண்ணம் வராது. அப்போ எனக்கு மங்களம் ஏற்பட்டு விட்டதல்லவா, பிறருக்கு ஏற்படுத்த இல்லையோ. பிறருக்காக நல்லதை சிந்திக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எனக்குள்ள மங்களம் தானே ஏற்பட்டு விடுகிறது. அப்பொழுதுதான் நாம் ட்ராமாவில் உறுதியாக இருக்க முடியும், ஆடாத அசையாத நிலையில் இருக்க முடியும். இந்த ட்ராமா தான் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, ஆடாது அசையாது இருப்பதை கற்றுக் கொடுக்குது. இந்த ட்ராமாவில் கூட எல்லா காட்சியும் சாட்சியாக இருந்து பார்க்கணும். சினிமா பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, சினிமாவில் ஏதாவது அழுக சீன் வந்தால் இவங்க அழுதுருவாங்க. அவங்க சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு பணம் வாங்கிட்டு போகிறாங்க, நம்ம பணம் கொடுத்து அழுதுகிட்டு போகிறோம். அவங்க ஆக்டிங் பண்ணிவிட்டு அத்தனை பேரை அள வச்சுக்கிட்டு அவங்க பணம் வாங்கிட்டு பார்ட்டி பண்ணி குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்ருக்காங்க. ஆனால் சினிமா பார்த்துட்டு நம்ம அழுதுகிட்டு இருக்கிறோம், துட்டு கொடுத்துட்டு நம்ம அழுதுகிட்டு இருக்கோம். எதுக்காக? சாட்சியாக இருந்து பார்க்க தெரியாதவங்க சினிமா பார்த்து என்ன சிந்திடுறாங்க, அழுதுடுறாங்க. இந்த உலக நாடகத்தை கூட பாபா என்ன சொல்கிறாரு, ட்ராமாவில் ஒரு செகண்டுக்கு பிறகு அடுத்த செகண்டு அந்த சீன் அப்படியே மாறிடும், மாற்றம் ஏற்படுது. நோய் வந்தது நிரந்தரமா நோய் இருக்குமா என்ன, நல்ல ஒரு சூழ்நிலை வருது அதுவும் மாறிடும். கொரோனா இருந்தது சதா காலம் இருந்ததா அந்த சமயத்தில் தெரிய வந்தது இல்லையா? என்ன சொன்னாங்க கவர்மெண்ட், என்ன சொன்னாங்க மெடிக்கல்ல, என்ன சொன்னாங்க டாக்டர்ஸ்ல, என்ன சொன்னாங்க கொரோனா பீரியட்ல, வேர்ல்டு ஹெல்த் சென்டர்ல என்ன சொன்னாங்க, இந்த கொரோனா போகவே போகாது, இந்த கொரோனா கூட தான் நீங்கள் வாழணும், உங்கள் வாழ்க்கையை கொரோனாவை நண்பனாக்கி தான் வாழணும், இப்படி தானே சர்ச்சைகள்லாம் செஞ்சாங்க. போகவே போகாதுன்னு சொன்னாங்க. இப்போ முற்றிலும் அழிந்து விட்டது. இப்போ நாள்னா அப்போ நம்ம ஒத்துக்கிட்டோம் தானே, ட்ராமா அந்த நேரத்தில் போகாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு, எதுவாக இருந்தாலும் மாற்றம் ஏற்படுவது என்பது ட்ராமாவில் ஃபிக்ஸடு. இன்றைக்கி கொரோனா இருக்குதா, போயாச்சு, ஒன்றரை வருஷத்தில் போயிடுச்சு. ஆனால் என்ன சொன்னாங்க, போகாது அது கூட தான் வாழணும்னு சொன்னாங்க, போயிடுச்சு. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ வெளிச்சம் பார்க்குறோம், வெயில் பார்க்குறோம், இன்னும் ஆறு மணி நேரம் கழித்து பார்த்தா இருட்டு வந்துடும். அந்த இருட்டும் நிரந்தரமாக இருக்கா, காலையில் வந்தால் அந்த இருட்டு பேரும் வெளிச்சம் வந்துடும். அது பிறகு வாழ்க்கையும் எல்லோருக்கும் ஏறுங்கலையிலே எப்போது இருப்பாங்க கிடையாது. ஏறுவது இறங்குவது, ஏறுவது இறங்குவது, இதுதான் நாடகம். சரிதானே, ஏறுவது இறங்குவது என்ற அனுபவம் உங்களுக்கு இருக்கத்தானே செய்யுது. அதனால டிராமா மிகவும் பர்ஃபெக்டானது. ஜானிதாய் சொல்லுவாங்க, ட்ராமா தன்னைத்தானே அக்யூரேட்டாக இயங்கிட்டு இருக்குது. டைரக்டர் ஸ்டோரி உருவாக்கியிருக்கிறார், இதில் அடிஷனோ கரெக்ஷனோ மாற்றமோ எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்கணும். என்ன இன்சிடென்ட் நடந்தாலும் இன்றைய நாளினுடைய தினச்சரியத்தை கூட நாம் சாட்சியாக இருந்து பார்க்கணும். இந்த சீன் மாறாது. நாம் எல்லோரும் இப்போ இங்கே இருக்கிறோம், இது எவ்வளோ நேரம் நடிக்கக்கூடிய நடிப்பு, இந்த ரோல் கூட மாறும், நான் போயிடுவேன், நீங்கள் உங்களுடைய இடத்துக்கு போயிடுவீங்க, உங்கள் சென்டருக்கு, உங்கள் ஊருக்கு, உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க தானே. இதே சீன் எப்போதும் இருக்குமா, மாறிடும். எல்லாமே மாறக்கூடியது, சேஞ்ச் ஆகக்கூடியது. கஷ்டம் வந்தது, நல்லது வந்தது, கெட்டது வந்தது, எதுவுமே நிரந்தரம் கிடையாது. வந்தது வருவது எதுக்காக, போவதற்காக. நாம் இங்க வந்திருக்கிறோம், மூணு நாள் பட்டிக்கு வந்திருக்கோமா, சதா இங்கே இருக்க போறோமா, ஹாப்பி ஹாப்பி வில்லேஜுக்கு வந்திருக்கோம், இங்கே இருக்க போறோமா என்ன, கண்டிப்பா போவதானே செய்வோம், ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து போவதானே செய்வோம், போவோம் தானே. யார் வந்தாலும் போய் தானே ஆகணும், வருவது என்றாலே போவது என்பது உறுதி.
சம்பந்தங்களில் கஷ்டம் இருக்குது, உறவுகளில் கஷ்டம் இருக்குது. அது சதா காலம் கிடையாது. அது வருது, கொஞ்ச நாள் கழித்து அது போய்விடும். வருவது என்பது கண்டிப்பாக போய்விடும். பாபா எப்போதும் உடன் வைத்துக் கொள்ளுங்கள். பாபா என் எதிரில் இருக்கிறார். நான் பாபா பார்த்துக்கொண்டே பாஸ் ஆகி விடுவேன். பாபா நீங்கள் என் கூட இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? அப்படிதானே, அப்படிதானே? ஈஸ்வரனே என் கூட இருக்கும்போது ஏன் பயப்படணும்? ஈஸ்வரன் கூடவே இருக்கிறாரு. ஆனால் மாற்றம் என்பது ஏற்பட்டே தீரும். டிராமாவுடைய ஞானம் இருக்குது. யாரிடம் டிராமா ஞானம் இல்லையோ, எந்த மனிதர்களுக்கு முன்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் நிரந்தரம் கிடையாது. ஞானியோ அஞ்ஞானியோ, டிராமா பற்றி தெரியுமோ தெரியாதோ, எல்லாருக்கும் துன்பம் வரும், துன்பம் போயிடும். ஆனால் டிராமா ஞானம் தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் அந்த மோசமான பீரியடை கஷ்டம் இல்லாமல் கிராஸ் பண்ணிடலாம். அழுவது, துடிப்பது, கத்துவது, இதனால் என்ன ஏற்படும்? எதுவும் நடக்க போகிறது இல்லை. வந்த துன்பம், வந்த துயரம் வந்தது போல போயிடும். அதனால் ட்ராமாவை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ட்ராமாவில் கரெக்ஷன் மட்டும் செய்யாதீங்க. நாம் கரெக்ஷன் பண்ணாலும் கரெக்ஷன் ஆவதில்லை. எது வந்தாலும் அதில் இன்வால்வ் ஆகிடுறோம், அதனால் கஷ்டத்தை ஃபீல் பண்ணுறோம். டிட்டாச் ஆகிருந்து பாருங்கோ, டிட்டாச் ஆகிருந்து காரியத்தை செய்யுங்க, கஷ்டமே ஃபீல் ஆகாது. அட்டாச் ஆகிட்டோம், பற்றுதலோடு இருந்தோம், கஷ்டத்தை அனுபவிக்கணும். ஏதோ கஷ்டம் வந்தது, நம்முடையவர்கள் இருந்தால் நமக்கு துன்பம். அந்த வீடு பாம்பேயில் விழுந்துட்டா, அது யார் வீடோ, நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. அதே நம்ம சொந்தக்காரங்க வீடு, சொந்த வீடுன்னா அட்டாச்மெண்ட் இருக்குது, துக்கம் வருது. எங்க இன்வால்வ் அட்டாச்மெண்ட், என்னுடையது, என் சொந்தம், அங்கதான் கஷ்டமே உருவாகுது. ஆகவே ட்ராமா இது ஒரு மா போல, அம்மா போல. ட்ராமா மான்னா அம்மா, ட்ராமா கூட நமக்கு அம்மா போல. அம்மா என்ன செய்வா? சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கையை பிடித்து கொண்டு நடக்க வைப்பாங்கள்ல, கையை பிடிச்சு நடக்க வைப்பாங்க. நாமும் பாபாவுடைய குழந்தைகள் இந்த ட்ராமா அம்மா என்ன சொல்கிறாங்கோ நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ட்ராமாங்கிற அம்மாவுடைய கையை பிடிச்சிக்கிட்டேங்கன்னா, ட்ராமாங்கிற அம்மாவுடைய விரலை பிடிச்சிக்கிட்டேங்கன்னா, இந்த ட்ராமா இதை மறக்காத, அம்மாவை மறக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. யார் கையை பிடிச்சிருக்குறேன்? ட்ராமாங்கிற அம்மாவுடைய கை விரலை பிடிச்சிருக்கிறேன். அந்த விரலை விட்டுட்டேன்னா கஷ்டம் வந்துடும். அந்த ட்ராமாங்கிற அம்மாவுடைய விரலை சிக்கனு பிடிச்சிக்கணும். இந்த ட்ராமா தான் நடத்திக்கிட்டு இருக்குது, நாமளும் நடந்து கொண்டே செல்ல வேண்டும். ஆகவே ட்ராமா பயமற்றவராக்குது, கவலையற்றவர்களாக்குது. சாட்சியாக இருப்பதற்கும் ட்ராமா கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு சமயத்திலும் பாபாவுடைய நினைவில் இருக்கிறதுக்கு ட்ராமா தான் கத்து கொடுக்குது. கஷ்டமே வரலன்னா பாபா நினைவும் குறைஞ்சிருது. அதனாலதான் கஷ்டம் கூட ட்ராமா வந்து தான் கொடுக்குது. ஏன்னா பாபா நினைக்கணும்டா, துக்கத்தில் எல்லாரும் நினைக்கிறாங்க, சுகத்தில் யாரும் நினைக்கிறது இல்லை. ஏதாவது கஷ்டம் வந்துட்டுனா உடனே பாபா பாபா பாபான்னு 2 மணி நேரம் யோகா பண்றாங்க. பாபா இந்த கஷ்டம் வந்துடுச்சு, 21 நாள் நான் யோகம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு நேரமும் நாள் யோகம் பண்ணுன்னு சொல்கிறாங்க. கஷ்டம் வந்தால் மட்டும் இந்த ட்ராமா நமக்கு நம்ம பாபா நினைக்கலாம்னு நினைக்க வைக்கிறதுக்கு இந்த கஷ்டங்கள் வந்து கொடுக்குதுன்னு நினச்சிக்கணும். அதனால் ட்ராமாவுக்கு நன்றி, நன்றி. என்னை ஸ்ட்ராங்காக ஆக்குவதற்கு ட்ராமா, ட்ராமா தான் எனக்கு பாபாவை நினைவூட்டுறது. மிகவும் குஷி குஷியோடு நம்முடைய கணக்கு வணக்குகளை முடித்து கொண்டு நம்மை பாபா கூடவே நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகவே ட்ராமா மிகவும் இனிமையானது, மிகவும் அன்பானது. அம்மா எப்போதுமே நமக்கு இனிமையாக தானே இருப்பாங்க, அன்பாக தானே இருப்பாங்க. அப்போ ட்ராமா கூட நமக்கு ஒரு அம்மா தானே. நமக்கு மங்களம் ஏற்படுத்த தான் இந்த ட்ராமா நடக்குது. பரமாத்மாவும் அம்மா தான், ட்ராமாவும் அம்மா தான்.
குழந்தைகளுடைய மங்களத்துக்காக மா அம்மா சில நேரம் அவங்க கொஞ்சம் கசப்பாகவும் இருப்பாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு நன்மை செய்வதுக்காக கசப்பு கொடுக்குறாங்க. ஞானம் இல்லாதனால அப்படி இருக்காங்க. பெரியவங்களான பிறகு எங்கள் அம்மா எனக்கு எவ்வளவு நல்லது செஞ்சுருக்கிறாங்க, சில நேரம் என்ன ரெண்டு அடி கூட கொடுத்துருக்காங்க, கசப்பாக கூட கொடுத்துருக்காங்க, ஆனால் இப்போ நான் நல்லா இருக்கேன்னா எங்கள் அம்மா அப்படி வளர்த்ததுனால தான் சொல்லுவாங்கல்ல எதிர்காலத்தில். அப்போ தான் தெரியும் பெரியவங்கள வளர்ந்த பிறகு. உடனே தெரியாது அம்மா நமக்கு செய்யக்கூடிய உதவி. ட்ராமா கூட கொஞ்ச நேரம் கழித்து தான் ஞாபகத்துக்கு வருது நமக்கு. அந்த மூமெண்ட்லே வரணும், உடனே ஞாபகத்தில் வரணும். ட்ராமா என்ன நடந்தாலும் நல்லதுக்காக தான் நடக்குது. ட்ராமா படி எல்லாமே நல்லது தான் நடக்குது. சரிதானே? எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தானே? கையும் உயர்த்துங்க. எல்லோரும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகே ஓகே. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் மிக சுகமாக ஆனந்தமாக நம்ம கழிக்க வேண்டும். ஓம் சாந்தி. Shanti.